எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த மாதிரி மஞ்சள் பை தான் எடுத்திருக்கேன், துணி பை. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரா ஒரு கிராஃப்ட் வந்து பண்ணலாம். நான் இந்த பை வேஸ்டா கிடந்தது, ஒரு ரெண்டு மூணு துணி வந்து இருந்துச்சு. ஸோ நான் பண்ற கிராஃப்டுக்கு ஒரு துணி இருந்தாலே போதும். ஓகேங்களா? நான் மடிக்கிற மாதிரி ஒரு பீஸ் வந்து மடிச்சுக்கிறேன். எவ்வளவு தூரம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டா அந்த அளவுக்கு வச்சு இந்த மாதிரி நாலா ஃபோல்டு பண்ணி மடிச்சு இங்க பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்க போறேன். கரெக்டா அளவுல வச்சு நான் கட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? அதாவது நாலு பக்கமும் ஒரே அளவில் இருக்கணும். கூட குறையா இருந்ததுன்னா நமக்கு வந்து அளவு தப்பாக வரும். ஓகேங்களா? நம்ம ஃப்ளவர் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம அடிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து சைட்லெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டின மணிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடு, அந்த சைடு, எந்த சைடெலாம் நான் வந்து கட் பண்ணாமல் இருக்கோ எல்லா சைடுமே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஒட்டாமல் இருக்கணும், தனித்தனி பீஸாக வேணும். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இது வந்து த்ரீ டைம்ஸ் வந்து மடிக்கணும். ஒன் டைம் மடித்தாச்சு, டூ டைம்ஸ் மடித்தாச்சு, இன்னொரு டைம் மடிச்சுக்கோங்க. த்ரீ டைம்ஸ் முக்கோண மாட்டியே மடிச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு வாட்டர் கேனோட மூடி வந்து எடுத்திருக்கேன், சின்ன வாட்டர் கேனோட மூடி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அளவு வேணும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பென்சில் எடுத்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ அதே அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி கட் பண்ணும்போது எல்லா ஃப்ளவரும் ஒரே சைஸில் வந்து வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் ஒரே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே அளவில் பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபோர் பீஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டூ பீஸ் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து வந்து த்ரீ பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. த்ரீ பெட்டர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுங்க. ஃபோர் ஃபோர், இந்த பக்கம் ஃபோர், அந்த பக்கம் ஃபோர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலு ஃப்ளவர் ரெடி பண்ணி அதை நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பி வந்து எடுத்திருக்கேன். இந்த கம்பியில் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தூரம் அளவு வேணும் பார்த்து அதை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தூக்கி போட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா, அதில் ஒரு நீளமாக கட் பண்ணி இப்போ நம்ம அந்த கம்பியில் வந்து சுற்றி எடுத்துடலாம். நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சுற்றி எடுத்துருங்க. அப்போ பார்க்குறதுக்கு நம்ம கம்பியில் தான் சுற்றி இருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் சுற்றி எடுத்துருங்க. பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி சுற்றி எடுத்தாச்சு. மேலே கொஞ்சம் வந்து நான் சுத்தாமல் விட்டுட்டேன். ஸோ ஏன்னா நம்ம மேலே வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஃப்ளவருக்கு ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால் நான் சுத்தலை. இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லீஃப் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சு கம் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா சுற்றி ஒட்டி விட்டுருங்க. செகண்ட் வந்து ரெண்டாவது ரெண்டு இது இருக்கிற மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை ஒட்டுங்க. அடுத்து மூணு இது இருக்கிற மாதிரி ஒட்டணும். அடுத்து நாலு, அடுத்து நாலு, அடுத்து அஞ்சு, ஆறு, ஏழு, அந்த மாதிரி வந்து ஒட்டணும். ஓகேங்களா? சின்ன சின்னதாக இருந்தும் அப்புறம் பெருசுக்கு போகணும். அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு கூட அப்புறம் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஈஸி. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கவே கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக கடைசியாக வந்து நம்ம டச்அப் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு. பார்க்க சூப்பரான ஃப்ளவர் மாதிரி, ரோஸ் மாதிரியே இருக்குது. எல்லோ கலரில் ரோஸ் இருக்கிற மாதிரி செமையாக இருக்குது. நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து நான் விரித்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், பார்க்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வந்து மேலே கைபோடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தின்னாக இருக்கும், அதாவது தடிமன் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். நான் வந்து அந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும், ரெண்டு பீஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற அதனால் ஃபோர் பீஸ் வந்து கிடைச்சிது. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லதாக போச்சு. ஸோ ஃபோர் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த பிளேஸ் இல்லை அப்படின்னா வேறு பிளேஸில் வந்து ஃபோர் பீஸ் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதை மேலே கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக இப்போ கட் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கம்பி வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் அதே கம்பியில் சின்ன கம்பி வந்து எடுத்துக்கிறேன்.
ரெண்டு பீஸ் கம்பி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா லீஃப், அதை வந்து நடுவில் வந்து கம் அப்ளை பண்ணி கம்பியை வச்சு ஒட்டிடுறேன். ஏன்னா இதை நம்ம வளைக்கும் போது அழகாக வளையும். நமக்கு எந்த பக்கம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பக்கம் நம்ம லைட்டாக வளைச்சி விட்டோம்னா பார்க்கறதுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பிலேயே யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் இந்த லீஃப்லேயுமே நம்ம ஒட்ட போகிறோம். கரெக்டாக கம்பியை வச்சு உள்ளே கம் வச்சு ஒட்டிடுங்க. அப்புறம் வந்து ஒரு துணி எடுத்து அதில் வந்து சுற்றி எடுத்துடுங்க. கம்பி தெரியாத மாதிரி நம்ம கம்பியில் பண்ணது யாருக்கும் தெரியாது, பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ளவரோடு அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி வேணும்னு பார்த்துட்டு லைட்டாக வளைச்சி விடுங்க. பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரியே இருந்தது. ஸோ நான் சைடில் வந்து வளைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். இந்த ரெண்டு சைடு வந்து நான் ஒட்டுவேன். ஒரு சைடு ஒட்டியிருக்கேன்னா இப்போ இந்த சைடில் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி அப்படியே ஒட்டிடுவேன். பார்க்க ரோஸ் மாதிரியே இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. உங்ககிட்ட எல்லோ கலர் துணி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ் ஆட்டேன். ஸோ அதில் டாட் டாட்டாக போட்டு டிசைனிங்காக இருந்தது. ஸோ நான் ரெண்டு பூ வந்து பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் மண் வந்து போட்டிருக்கேன், மணல் வந்து போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி வந்து குத்தி வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் கூட ஒரு மெம்பர் ஆகிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.